everyone, welcome back to my channel Property Rubini Stop. Na Property Rubini pesren pudusa en channel la first time yaradhu paakringa subscribe panikonga pakkathula iruka bell icon yum press panikonga appo dhaan na podra videos la ungalku notification ah varum iniki namba superana recipe dhaan paakka porom instant ah namba eppadi lemon pickle pandradhu appindradha dhaan na iniki ungalku kaamikka poren adukku vandu ipo paathinga lemon ella season liyum nammalku kadikidha adhu ipo veyil kaalamndradhunala indha lemon vandu udambukku rombe kudirchiyanadhu neenga maangava compare pannumbodhu paathinga lemon வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது அது நம்ம தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியா நல்ல டேஸ்டா இருக்கும் அது இல்லாத பாத்தீங்கன்னா லெமன்ல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கு வெயிட் லாஸுக்கும் அது வந்து உபயோகமா இருக்கும் அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி அதிகமா இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து லெமன்ல ஜாஸ்தியா இருக்கிறதுனால லெமன் ஊற்ற தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இன்னைக்கு நம்ம இந்த லெமன் ஊறுகாய் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸ் இருக்கிற மாதிரி ஒரு 10-15 லெமன் எடுத்துக்கலாம் இந்த லெமனை வந்து நம்ம கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டாக நறுக்கிக்கணும் அப்புறம் அந்த ரெண்டு துண்டை வந்து நாலாக நறுக்கிக்கணும் அப்படி நறுக்கி நம்ம போடும்போது தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஊறி போய் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஊறுகாய் பீசஸ் வந்து கிடைக்காது அதுக்காக தான் நம்ம இந்த சைஸில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு பீஸ் வச்சா இலையில் நல்லா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு பழத்தை வந்து 8 கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெமன் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நறுக்கி உப்பு போட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த உப்பு போட்டதுலேருந்து எடுத்து நம்ம மிளகா பொடி தாளிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது இது ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் வந்து நம்ம குலுக்கி குலுக்கி விட்டு நல்லா அதை ஊற வைக்கணும் அந்த தோல் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்க தோல் வந்து லெமனில் சாஃப்டாக உங்களுக்கு மாறுற வரையிலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஊற வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு நம்ம அடுத்தது எப்படி இப்போ வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு வருஷம் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் நறுக்கியாச்சு நறுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஊறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வைக்க போகிறதில்ல அந்த போடுற உப்புலேயே வந்து அது நல்லா நீர்த்து போகும் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து நீர்த்து போன மாதிரி வரும் இப்போ இந்த உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா குலுக்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிச்சிடும் அதனால் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது இல்லை பீங்கான் ஜாடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இது 1 டே கழித்து இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீர் விட்டுருக்கு பாருங்கள் அங்கே தண்ணி வந்து கொஞ்சமாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம குலுக்கி குலுக்கி விடணும் டெய்லி மறக்காமல் நம்ம குலுக்கி விடணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சல் வச்சிரும் அதனால் டெய்லியே வந்து ஒரு 2 தடவை காலையில் 1 தடவை ஈவினிங் 1 தடவை இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி ஒரு 7 நாள் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஊறிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னிட்டு இதுதான் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி நீங்கள் கில்லனா உங்களுக்கு கில்ற பதத்தில் வரும் இப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம இப்படியே வெறுமனே உப்பில் ஊற வச்சதையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு பிடிக்கல மிளகா காரம் தாளிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வாணலியில் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஊறுகாய்க்குமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து நல்லது கெட்டு போகாதே இருக்கும் வாசனையும் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு ஊறுகாய்க்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போட்டு நல்லா இதை வந்து பொரியட்டும்
எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஊறுகாய்க்கு மட்டும் நம்ம லெமன் இதில் போட்டு வதக்கக்கூடாது. ஏன்னா வந்து லெமன் நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்து வர ஆரம்பிச்சிடும். லெமனை போட்டு நம்ம வானலியில் வதக்கும் போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்துலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இதையும் வந்து நம்ம அந்த மிளகாலேயே சேர்த்துக்கலாம். அது மேலேயே பெருங்காயத்தூள் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து கடுகு தாளித்த எண்ணெய் அந்த இது மேலே கொட்டிடணும், மிளகாத்தூள் மேலேயும் பெருங்காயத்து மேலேயும். அதுவே வந்து அந்த சூட்டிலேயே வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். லெமன் ரைஸுக்கு கூட இதை வச்சு தருவோம் வாங்க நம்ம வெளியிலலாம் வந்து வாங்கணும்னா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதை நல்லா அந்த கலவை சாதத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, இதுக்கெலாம் ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த லெமன் ஊறுகாய். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, நல்ல டேஸ்ட்டுமே அருமையாக இருந்தது. Thank you.